வந்தால் முடியும் தோடா. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா உடையாளூரில் உள்ள ராஜராஜன் சமாதியில் அஞ்சலி. கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜா உடையாளூரில் உள்ள ராஜராஜன் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் எச் ராஜா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ராஜராஜன் ஆண்ட காலம் இருந்த காலம் என்று பாரதியன் சொன்னது சரித்திரத்தில் இல்லாதது. ராஜராஜன் இந்து மதத்தின் அடையாளமாக உள்ளார். அவர் பெயரை சொன்னாலே அவர் கட்டிய பெரிய கோவில்தான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு பெயரோடும் புகழோடும் வாழ்ந்த ராஜராஜனுக்கு உடையாளூரில் நினைவாலயமும் சென்னையில் மணி மண்டபமும் கட்ட வேண்டும். சமீப காலமாக திமுகவும் திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் சிறுபான்மையினரோடு சேர்ந்து கொண்டு இந்து மத உணர்வுகளுக்கு எதிராக நடந்து வருகிறது. இதன் காரணமாக எஸ்ரா சர்க்குணம் என்ற பாதிரியார் இந்துக்களை கண்டால் முகத்தில் ஒரு குத்துவிடு என்று பேசுகிறார். இது பெரும்பான்மையாக வாழும் இந்துக்களிடையே அச்சத்தையும் பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தியுள்ளது. இது அநாகரிகமான பேச்சு. இதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தவில்லை என்று ஹெச் ராஜா தெரிவித்தார். இவங்களுக்கு இது பண்ணணும். அடுத்து மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு உடையாளூரில் நினைவாலயம், ஏன்னா பெரியவர்களுடைய சமாதியில் சிவன் கோயில் கட்டுகின்ற பழக்கம் இந்து மதத்தில் உண்டு. அதனால் உடையாளூரில் அவருக்கு ஒரு நினைவாலயமும், சென்னையிலே எ பிஃபிட்டிங் மான்மெண்ட், மிகப்பெரிய பிரம்மாண்டமான மணிமண்டபம் ராஜராஜ சோழனுக்கு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாஜக சார்பாகவே ஒரு தாராளமாக, ஏன்னா அரசாங்கம் செய்யலைன்னா அதை வந்து நம்ம மக்களை கூட்டி நாம் செய்யறதுல எந்த தப்பும் இல்லை, தாராளமாக செய்யலாம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை குடிநீர் பற்றாக்குறை. சென்னையில் மிகப்பெரிய அளவில் அது இருக்குது. லாங் டேங்க்னு இருந்தது சென்னையில், அதை 1970 அதை தூத்து அதில் வள்ளுவர் கோட்டம் கட்டினது யார்? திமுக. அதே மாதிரியாக கழிவேரிங்கிறது, இது 5000 இருந்தது இன்றைக்கி 500 சுருங்கிருக்கு. அது பூரா ஐடி கம்பெனிஸும் காலேஜஸும், அதாவது கல்வி வியாபார ஸ்தலங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக வியாசர்வாடி ஏரி, இந்த மாதிரியாக காட்டேரி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் இவர்கள் சென்னை சிட்டியில் மட்டும் 650 ஏரிகள் நீர்நிலைகள் இருந்தது, இன்றைக்கி 30 தான் இருக்குது. அதாவது இந்த திராவிட இயக்கங்கள் நான் ரொம்ப நாளாக சொல்லி வர்றது, அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், இர்ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸுக்கு எது அடையாளம்னா திமுக அடையாளம். பார்லிமெண்டில் திரு டிஆர் பாலு அவர்கள் சொல்கிறார், பாடம் எடுக்கிறார், தண்ணியை பற்றாக்குறைக்கு என்ன பண்ணணும்னு பார்லிமெண்டில் பாடம் எடுக்கிறார், தண்ணி டேங்கில் கொண்டுக்கிட்டு வரணும். ஆனால் அவட்டிக்கும் யாரை ஏமாத்துறாங்க? திமுகனாலே பொய்யர்கள். ஏன்னா ரைட் ஃப்ரம் ஆரியன் இன்வேஷன் அவங்க சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா இந்திய மொழிகள் எல்லாம் சகோதர மொழிகள், அது உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாமே. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஐரோப்பா இது ரஷ்யாவில் இருக்கிற மொழியோட ஒப்பிலக்கணமா? இது அதோட சேருமா? இங்கே இருக்கிற சம்ஸ்கிருதம் ஹிந்தி மற்ற மொழிகளோடு சேராதான். புரட்டு போய் கிறிஸ்தவ மதமாற்றம் சதி, அதுக்கு இந்த திமுக கைக்கூலிகள். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தில் தி இர்ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸு, முதல்ல நான் டிஆர் பாலு போன்ற ஸ்டாலின் போன்ற மூத்த திமுக தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, நிச்சயமாக இதுக்கு வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? ரெஸ்டோரேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஆனால் இது தீர்ப்பு வந்து வழங்குற நீதிமன்றம் மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை எது மேலே கட்டப்பட்டிருக்கு? பல பஸ் ஸ்டாண்ட்ஸ் எது மேலே கட்டியிருக்காங்க? ஏங்கிறேன்,